ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 91 சங்கீதம் 1 வசனம், Psalm 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹீ ஹூ டுவெல்ஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை ஷால் அபைட் அண்டர் த ஷேடோ ஆஃப் த ஆல்மைட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், ஹீ ஹூ டுவெல்ஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ் என்று போட்டிருக்கு. சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட், உன்னதமானவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவர், உன்னதர், அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. அதான் அவருக்கு பேர் காட் ஆஃப் மோஸ்ட் ஹை, உன்னதமானவர். அவருக்குள் மறைந்திருக்கிறவன், அந்த சீக்ரெட் பிளேஸில் மறைந்திருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்குவான் போட்டிருக்கு. அப்படிப்பட்டவனுடைய ஆசீர்வாதம் என்ன? 3 சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலும் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெயமும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இப்படி அநேக ஆசீர்வாதங்களை இந்த 91 சங்கீதத்தில் ஆண்டவர் கொடுத்து கொண்டே வருகிறார் என்றால், யாருக்கு இந்த ஆசீர்வாதம்னா, உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறவன், அந்த சீக்ரெட் பிளேஸில், அந்த மோஸ்ட் ஹை காட், அந்த உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள் இருக்கிறவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள். ஏனென்று சொன்னால் அவனை யாரும் தொட முடியாது. ஏன்னா அவன் எங்கே இருக்கிறான்? உன்னதத்தில் இருக்கிறான், உன்னதத்தில் வீட்டு இருக்கிறான். அந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக அவன் இருக்கிறபடினாலே யாரும் அவனை தொடவே முடியாது. அவன் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவனாய் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறுவான் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் இதற்கு ஒப்பனையான வசனங்கள் என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2 நம்ம வாசிக்கும் போது 7 வாசிக்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எங்கே உட்கார வச்சிருக்கிறாரா நம்மளை? இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த அனுபவத்தில் பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டு, அவர் பரத்துக்கு எழுந்தருளி போகும்போது அவர் தனியாக போகலை, நம்மையும் அவருக்குள்ள ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தான் போனார். போய் பிதாவின் வலது பரிசுத்தில் அவர் உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்த இடத்துல தான் நாமும் உட்கார்ந்துருக்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் என்று. அப்போ நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? உன்னதமானவருடைய வலது பரிசத்தில், அந்த உன்னதமான நிலையிலே ஆண்டவர் நம்மை அழைத்து சென்றிருக்கிறார் என்பது தான் உண்மை. அப்படிப்பட்ட அந்த உன்னத அனுபவத்தில் வாழும்போது நமக்கு எந்த தீங்கும் எந்த நாசம் மோசங்களும் எந்த விக்கடங்களும் அணுகாது என்பது தான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம். அதை தான் இங்கே சங்கீதம் 91 நம்ம வாசித்தோம். உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு பொல்லாப்பு நேரிடாது, வாதை அவன் கூடாரத்தை அணுகாது. அவன் வழிகளெல்லாம் அவனை காக்கும்படி அவனுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் அவன் நடந்தாலும் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்தருளுகிறார் என்பது உண்மை. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3 அதில் நம்ம வாசிக்கும் போது 1 வாசிக்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டோம், அவர் பரத்துக்கு எழுந்தருளி போகும்போது நாமும் அவரோடு கூட எழுந்தருளி போனதுனால பிதாவின் வலது பரிசத்தில் அவர் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலான இடத்துல நம்மளையும் வீற்றிருக்க செய்தபடினாலே
அந்த மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்கிறார். சொல்லிட்டு மூணாம் வசனத்தில் சொல்கிறாரு, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதுதான் அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை எங்கே மறைச்சி வச்சிருக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள், ஜீவனாகிய கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. அந்த கிறிஸ்து இயேசு பாருங்கள் எங்கே இருக்கிறாரு, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த அருமையான இந்த நல்ல நல்ல நம்முடைய ஜீவன் இன்னைக்கு கிறிஸ்துவுடனே இருக்கிறது. கிறிஸ்து தேவனுக்குள் இருக்கிறபடினால் நம்முடைய ஜீவனை யாரும் தொட முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தங்கள் ஜீவனை குறித்து பயம், எப்போ செத்துருவோம், எப்போ நம்ம உயிர் பிரிஞ்சிரும், ஹார்ட் அட்டாக் வந்துடுமா, ஸ்ட்ரோக் வந்துடுமா, நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமா, இப்படி நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கேன்சர் வந்துடுமா, அது வந்துடுமா, இது வந்துடுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு திகில் பயம். சின்னதெல்லாம் பார்த்திங்கன்னா, அது இந்த கட்டியாக இருக்குமா, அந்த கட்டியாக இருக்குமா, இது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமா, இது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, இது வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்குமா, இப்படி நிறைய பேர் தங்கள் உயிரை குறித்து பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அனுபவத்தை பார்க்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, நம்முடைய ஜீவன் எங்கே மறைஞ்சிருக்குதான், எங்கே மறைஞ்சிருக்கிறா, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. ஆதலால் நம்மளை யாரும் தொட முடியாது. நம்மளை தொடணும்னா தேவனை தொடணும், கிறிஸ்துவை தொடணும், அதுக்கப்புறம் தான் நம்மளை தொட முடியும். அதனால் நம்ம எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு நம்முடைய நாம் எங்கே இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு, உன்னதத்தில் இருக்கிறார். எங்கே, பிதாவின் வலது பரிசத்தில். அவர் யாருக்குள்ளே இருக்கிறார், தேவனுக்குள்ளே இருக்கிறார். ஆதலால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது என்பது தான் உண்மை. ஆதலால் நாம் வாசித்த வார்த்தையின்படியாக உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி, ஹீ வு டுவெல்ஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. அதுதான் சீக்ரெட் பிளேஸ், கிறிஸ்துவுக்குள் நம்ம உன்னதத்தில் இருக்கிறது தான் சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. ஷால் அபாய்ட் அண்டர் த ஷேடோ ஆஃப் த ஆல்மைட்டி. சர்வ வல்லவர், சாதாரண தேவன் அல்ல, சர்வ வல்லமருடைய நிழலில் நாம் தங்குவோம் என்பது உண்மை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நம்மை வழி நடத்தி கர்த்தர் காத்துக்கொள்வாராக. நம் வசனத்தை ஜெபிப்போம், வசனத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய மறைவுக்குள், உம்முடைய நிழலுக்குள் நாங்கள் தங்க ஆண்டவரே கிருபை செய்யும். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்கள் ஜீவன் ஆண்டவரே அவரோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்ற அந்த அனுபவத்தை நாங்கள் உடையவர்களாக, எதை குறித்தும் நாங்கள் கலங்காமல் பயப்படாமல் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளுவோம், ஜெயங்கொள்ளுவோம் என்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை தந்தருள்வீராக. ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.